விவசாயம் எப்படி பண்றீங்க? எப்படி நாற்று நடுறீங்க? இப்போ வந்து மழையெல்லாம் வந்து எங்கள் விவசாயத்துக்கு தகுந்த மாதிரி பெஞ்சுது அப்போ மழை. ஆனால் இப்போ வந்து காலம் மாறி போச்சு. ஆடி மாதம் நாளாக வந்தப்போ ஆவணி மாதம் நாளாக வர கூட எதுவுமே வரி வரிக்கிறோம். தகுதியான பயிர் எங்களால் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை, விதை எடுக்க முடியல. அதனால விதை வாங்கறதுலேருந்து சுசைட்டுக்கு போகணும். சுசைட்டுக்கு முதல்ல ஆரம்பம் கடன், விதை வாங்கறதுக்கே கடன். அப்போ நம்ம இயற்கையை புரிஞ்சிக்கிறதுக்கும் அது அதோட சேர்ந்து பயணிக்கிறதுக்கும் நம்ம ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்கணும். ஒரு கை இல்லாமல் இருந்துருவாங்க, கால் இல்லாமல் இருப்பாங்க, காது கேட்காமல் இருக்கும், கண்ணு தெரியாமல் இருக்கும், இப்படியெல்லாம் கூட பிறக்க முடியும். வயிறு இல்லாமல் உலகத்தில் எந்த உயிருமே பிறக்கறதில்ல. ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் தினந்தோறும் ஒரு கீரையை சாப்பிடுங்கள், காய்கறிகளை சாப்பிடுங்கள், நல்ல உணவுகளை சாப்பிடுங்கள். அப்போது தான் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஆரோக்கியத்தோட மிகப்பெரிய செல்வம் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. அதனால் நீங்கள் இந்த வள்ளலாரினுடைய கொள்கையை கடைபிடிக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பின்பற்றி இந்த உணவுகளை தினந்தோறும் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கணும்னா இந்த உணவை சாப்பிடணும். தினந்தோறும் எப்போ எப்போ உங்களுக்கு கவனம் வருதோ அப்போ எதை பேச வேண்டும் என்றால் அல்பெருஞ்சோதி அல்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருண் என்ற மகாமந்திரத்தை நீங்கள் பழகி கொள்ள வேண்டும். தினந்தோறும் காலை எழுந்துக்கும் போது அல்பெருஞ்சோதி ஆண்டவரே இன்றைய புயல் நல்லபடியாக எனக்கு அருள் தர வேண்டும் என்று ஒரு சின்ன கருத்துக்களை தினந்தோறும் சொல்லி நீங்கள் பழகுங்கள். அதுவே உங்களுக்கு பெரிய மருந்து. வேறு மருந்தே டாக்டர்லாம் தேடி போய் மருந்தெல்லாம் சாப்பிட்டுலாம் ஆயிரக்கணக்கில் கொடுத்துட்டு நோய் போவார். அது நோய் எங்கேருந்து வந்து போகிறதுக்கு? நம்ம உடம்புல தான் நோய் இருக்குது. அது எப்படி அந்த இது நோய் வெளிப்படுதுனாக்கா, நம்ம உடம்புல வெப்ப தப்பநிலை மாறும்போது சூடு அதிகமாகிடுச்சுன்னா ஜுரம் வந்துடும், அதிகம் குளிர்ச்சி ஆகிடுச்சுனாக்கா குளிர் வந்துடும். இதெல்லாம் வெளியே எங்கேயும் வர்றது கிடையாது, நம்மளோட உடம்புல தான் இருக்குது. அதை நம்ம தான் பக்குவப்படுத்தி பொறுமையாக எதை சாப்பிட்டா நமக்கு சரி வருது. அந்த தேவையில்லாத உணவை சாப்பிட்டாக்கா நோய் வந்துடும். தேவையான உணவு பொறுமையாக திட்டமாக குறைச்சி சாப்பிட்டு நீங்கள் பழகினாக்கா உங்களுக்கு நோயின்றது வெளியே எங்கேயும் வர்றதில்லை, நமக்குள்ளே தான் நோய் இருக்குது. அதிகம் கோபம் வந்தாலும் நோய் வரும், அதிகம் மன அழுத்தம் வந்தாலும் நோய் வரும். இந்த நோய் வெளியே எங்கேயும் உலகத்தில் எங்கேயும் வெளியே எதுவும் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கு எண்ணங்கள் போல வண்ணங்கள்னுவாங்க, அந்த மாதிரி நீங்கள் எதை நினச்சி செயல்படுறீங்களோ அதுதான் உங்களுக்கு எதிர்காலத்துக்கு நன்மையை தீமையும் உண்டாக்கும். அதனால் நீங்களெல்லாம் என்ன செய்கிறீங்க, யாராவது இதுக்கு முன்னாடி இந்த சைவமெல்லாம் அசைவம்லாம் சாப்பிட்டு இருந்தாக்கா அதெல்லாம் நாங்கள் இன்று முதல் அதெல்லாம் குறைச்சி கொள்கிறோம், படிப்படியாக சாப்பிட மாட்டோம். உங்கள் வீட்டில் சாப்பிட்டா கூட அவங்களுக்கு சொல்லி இந்த உணவுனால் நம்மளுக்கு எந்த விதமான ஆரோக்கியம் இல்லை, எந்த விதமான சத்தம் இல்லை. அதனால் ஒரு நீங்கள் நாங்களெல்லாம் இன்றைய ஒரு நல்ல குறிக்கோளாக வச்சு நாங்கள் இன்று முதல் இன்றே அந்த வருஷ உணவுகளை குறைத்து கொள்கிறோம் என்று ஒரு நீங்களுக்கு உங்களுக்குள்ள நீங்களே ஒரு முடிவெடுக்கணும். உங்களுடைய உணவை நான் கட்டுப்படுத்த முடியாது. நீங்கள் உங்கள் மனசாட்சியை நீங்களே சொல்லி அது அந்த பழக்கத்துக்கு வந்தீங்கன்னா தான் நீங்கள் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழறதுக்கு இது ஒரு சின்ன வழிகாட்டுதலாம் நாங்கள் வந்து உங்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் ஒவ்வொருவரு உடம்புல உடம்புக்குள்ளேயே நோய் இருக்குது.
அந்த நோய் வெளிப்படுறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுனாலையும் நீங்கள் செய்யக்கூடிய டே வருத்தம் சந்தோஷம் இதனால தான் எல்லாம் படுது. அதனால் இன்று முதல் நாங்கள் அதெல்லாம் சாப்பிட மாட்டோம் என்று நீங்களே மன உறுதி எடுத்துக்கொண்டு செயல்படுங்கன்னு சொல்லி உங்களிடையே இந்த சின்ன கருத்துக்களை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கின்றோ ஏற்றுக்கொள்ளுங்கள். இது நான் விரட்டிவிட்டேன், ஏற்றுக்கொண்டு பயிரிடுவது உங்களுடைய பொறுப்பு. அது நான் அல்லேரி ஒவ்வொருத்தையும் வந்து சொல்ல முடியாது. அதனால் இன்று முதல் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து சொன்னாங்க, அதனால் நான் இந்த காய்கறியே சாப்பிட்றேன், கீரை சாப்பிட்றேன், நான் ஆரோக்கியமாக இருக்க போகிறேன், ஐயானுடைய அருளால் அற்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை சொல்லுகின்றேன் என்று சொல்லி நீங்கள் பழகுங்கள், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று சொல்லி அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்று சொல்லது. நமக்கு முன்னாடி பல கோடிக்கணக்கான முத்தர்கள் சித்தர்கள் முனிவர்கள் எல்லோரும் வந்திருக்காங்க, அவங்களெல்லாம் காட்டிலையும் மலையிலையும் குகையிலையும் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம கடைசியாக வந்த வள்ளலார் ஒண்டி தான் மக்களோடு மக்கள் நடமாடி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டியன்னு சொல்லி ஒரு வார்த்தையும் வாடிய பழைய கண்டபோதெல்லாம் வாடியன்னு சொன்ன வள்ளலாரம் இந்த வார்த்தைகள் அதுக்கு முன்னாடி உள்ளவங்க யாருமே வெளிப்படுத்தலை. அதனால் நீங்கள் இந்த குறிக்கோளை முன்வைத்து நல்லா பழகி ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அற்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அற்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மாடி வாழ்க வாழ்க. எல்லாரும் சேர்ந்து இந்த மகாமந்திரத்தை சொல்லிடலாம். நான் சொல்கிறேன், எனக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. இப்போ நாம் எல்லாம் இந்த மகாமந்திரத்தை சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா. இந்த மகாமந்திரத்தை சொல்லிகிட்டு இருக்கணும் அப்படின்னா நமக்குள்ளே என்ன வேணும், காற்று வேணும், மூச்சு வேணுங்களா இல்லையா. சரி, மூச்சு இருந்தால் போதுமா, மூச்சியை உள்ளே இழுத்து விடுறதுக்கு உடம்பு வேணுமா இல்லையா. உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா சோறு வேணுமா இல்லையா. சோறு வேணும்னா நீங்கள்லாம் வேணுமா இல்லையா, நீங்கள்லாம் ஆரோக்கியமாக இருக்கணுமா இல்லையா. உழவர்கள் எப்பொழுது ஆரோக்கியமாக இருக்கிறீர்களோ உழைக்கின்றீர்களோ அப்போ தான் என்ன செய்ய முடியுங்க, மற்றவங்கள்லாம் சாப்பாட்டில் கை வைக்க முடியும். அப்போது உங்களுடைய ஆரோக்கியம் எங்கே இருக்குங்க. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி. நீங்கள் விடியகாலம் ஏந்திரிச்சு, பெரும்பாலும் விவசாயிகள் 4 மணிக்கு ஏஞ்சிடுறோம், ஏஞ்சிடுறீங்களா. விவசாயிகள்லாம் 4 மணிக்கு ஏந்திரிங்க, களை வெட்டுறது. இப்போ அப்படி தானே மன நடக்குது, எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருந்தது, இப்போ எப்படின்னு தெரியல. ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு ஏந்திரிக்கிறேன்னு வச்சுங்க, இப்போ 100 நாள் வேலை நீங்கள் எப்போ போகலாம் எப்போ வரலாம் அப்படி கிடையாது. விவசாயம் அப்போல்லாம் விடியகாலம் 5 மணிக்கு எழுந்திரிச்சு கொள்ளையில் இறங்கி 10 மணி வரைக்கும் வேலை செஞ்சு ஒரு ரோட்டா முழு ஒரு கூழை கரைச்சி குடிச்சிட்டு திரும்ப போவாங்க இல்லைங்களா. ஸோ நீங்கள் அப்படி உழைச்ச உழைப்பு தான் விடியகாலம். இப்போ நீங்கள் அந்த உழைப்பு எப்படி உழைக்கிறீங்க தெரியாது, இருந்தாலும் விவசாயம் முன்னோட இப்போ நல்லா வளர்ந்துருக்குது. அப்போது நீங்கள் விடியகாலம் எழுந்திரிச்சு அருட்பதி மகாமந்திரத்தை சொல்லிட்டு அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய செயல்கள் அனைத்தும் இறைவன் அருளால், அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அருளால் சிறப்பாக நடத்திவிட்டு கொண்டிருக்கிறது, நடக்கும், நான் சுகமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நினைச்சிங்கனாலே போதும். ஆக அந்த ஒரே ஒரு வார்த்தையில் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதியில் உழைப்பு, உணவு, உடல் ஆரோக்கியம், நான் ஆரோக்கியமாக இருப்பதுக்கு சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய காற்று ஆரோக்கியமாக இருக்குது. ஸோ இதையெல்லாம் நீங்கள் எப்போ உள்வாங்குறீங்களோ நீங்களும் ஆரோக்கியமாக இருந்து உங்கள் குடும்பத்தாரும் ஆரோக்கியமாக. ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்மணி ஆரோக்கியமாக வாழ்ந்தால் அந்த குடும்பமே ஆரோக்கியமாக இருக்க முடியும், சரிதானங்களா. இப்போ திடீர்னு ஒருத்தவங்களுக்கு வந்து விக்கல் வந்துக்கிட்டே இருக்கு, என்ன பண்ணுவீங்க நீங்கள், உச்சி முடி எடுப்பீங்களா, எடுப்பீங்களா நீங்கள் எடுப்பாங்களா, அதை உடனே டாக்டர்கிட்ட போகணுமா. இப்போ நிறைய டவுன்லலாம் என்ன பண்ணுறாங்க, உடனடியாக டாக்டர் தூக்கிட்டு போய் ஐயோ இவன் நிற்க மாட்டாங்க விக்கில் என்னன்னு தெரியல, உடனே தூக்கு ஹாஸ்பிட்டலுக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், தள்ள ஒரு தடி தடி ஒரு முடி எடுத்துட்டா அப்படின்னு நின்றுவோம், சரியா போச்சா, அவ்வளோதானே. இந்த சின்ன விஷயத்துக்கு போய் நம்ம ஸ்கேன் எடுத்து அதை எடுத்து இதை எடுத்து பண்ணோம் இல்லையா. ஸோ அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை சொல்லுங்கள், வளமாக வாழுங்க, நலமாக வாழுங்க, ஆரோக்கியமாக வாழ்க என்று வாழ்த்தி இந்த வாய்ப்பு எடுத்த அண்ணாலயத்திற்கு நன்றி சொல்லி விடைபெறும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லாருக்கும் வணக்கம். ஐயா நிறைய விஷயம் சொல்லிட்டாங்க, எல்லாம் பசியோடு இருந்தாலும் சீக்கிரம் முடிச்சு. காலையில் நீர் ஆராதனம் சாப்பிடுங்க, உடம்பு நல்லாயிருக்கும். காலையில் எழுந்தவுடனே சாப்பிட்டா நல்லாயிருக்கும் உடம்பு. அந்த கழிவு நீக்கம் தான் உடம்போட எல்லா பிரச்சனைக்கும் காரணமே. அதனால் இப்போல்லாம் கூழெல்லாம் குடிக்கிறது இல்லை, கூழும் குடிங்க நல்லது. காலையில் நீர் ஆராதனம் மட்டும் சாப்பிட்டிங்கனாவே நல்லா உடம்பு நல்லாயிருக்கும். இதோட முடிச்சுக்கிறேன், வாழ்க வளமுடன்.
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கும், வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளல் பெருமானாருக்கும், சீர்மிகு சென்னையை தருமமிகு சென்னையாக்கி வாழ்ந்து வழிகாட்டி கொண்டிருக்கின்ற அருள்ஜோதி அண்ணாலய சதீஷா ஜடிகிளார் ஐயா அவர்களுக்கும், எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கி அருட்பெரும் சிவமாக இங்கு வந்து அமர்ந்துள்ள அனைத்து அருளாளர்களுக்கும், மாணிக்க மாணவர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும் தயவான வந்தனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கி ஒரு பொன்னான நாள், ரொம்ப அற்புதமான நாளில் இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்திருக்கோம். அதாவது வயிறு தான் உயிர்னு சொல்லணும். உடம்புல எந்த பார்ட் இல்லைன்னாலும் நம்ம எந்த ஜீவராசிகளும் எடுத்துக்கலாம், எல்லாமே எடுத்துக்கலாம். ஒரு கை இல்லாமல் இருந்துருவாங்க, கால் இல்லாமல் இருப்பாங்க, காது கேட்காமல் இருக்கும், கண்ணு தெரியாமல் இருக்கும், இப்படியெல்லாம் கூட பிறக்க முடியும். வயிறு இல்லாமல் உலகத்தில் எந்த உயிருமே பிறக்கிறதில்ல. வயிறுங்கிறது மட்டும் ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது. வயிறு இல்லை இவருக்குன்னு எதையுமே சொல்ல முடியாது. எந்த உயிராக இருந்தாலும் அவங்களுக்கு கண்ணு தெரியலப்பா, கை ஊனமாக இருக்குது, கை இல்லை கால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கை இல்லாமல் கால் இல்லாமல் கண்ணு தெரியாமல் கூட வாழ்ந்துட முடியும். வயிறு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா, வயிறு இல்லைனாலும் வயிறு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, அது ஜீரணம் பண்ணுற ஆற்றல் இல்லாமல் போயிட்டாலும், அதுக்கு ஒரு தாங்குற சக்தி இல்லாமல் போனாலும் உயிர் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி வயிறுக்கு உயிராக இருக்க ஆகாரத்தை தர நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஆரோக்கியத்தோட நிறைவாக இருக்கணும். அதனால் உங்களோட அருட்சேவையாலும் நீங்களாம் தெய்வமாக இருந்து, உழவர்கள்லாம் இறைவனாக இருந்து ஒரு சேவை பண்ணுறதுனால தான் நாங்கள்லாம் தினமுமே எல்லாமே சாப்பிட முடியுது. எது சாப்பிட்டாலுமே அதில் வந்து உழவர்களோட முக்கியம் வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது. அதனால் நாங்களும் சரி, நம்ம பள்ளி மாணவர்களும் சரி, தினமும் சாப்பிடும்போது விவசாயிகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு தான் சாப்பிடுவோம். ஏன்னா நீங்கள் விவசாயம் பண்ணி உணவு கொடுக்கலன்னா அந்த நீங்கள் சேத்துலேயும் மழையிலையும் வெயிலையும் உங்களோட உடம்பை வந்து வருத்தி, இந்த அரிசி யாருக்கோ போக போகுது, அதில் நமக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறதையும் தாண்டி நீங்கள் ஒரு பெரிய தியாகியாக இருந்து அதை விவசாயம் பண்ணி கொடுக்கறதுனால ஒவ்வொரு வயிறுக்கும் நீங்கள் உயிராக இருந்து இறைவனாக செயல்படுறதுனால தான் நாங்கள் எல்லாருமே நிறைவாக இன்றைக்கி ஆகாரம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி நாங்கள் எல்லாருமே நல்லபடியாக சாப்பிட்டு நல்லா இருக்கிறதுக்கு ஆகாரம் கொடுக்குற நீங்கள் நல்லா இருக்கணுன்றது தான் எங்கள் எல்லாரோட நோக்கம். அதுக்கு தான் வள்ளல் பெருமானார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வரியோட அர்த்தம் இன்னைக்கு உலகத்துக்கு எல்லாமே வள்ளல் பெருமானாரை, வள்ளல் பெருமானார்னாலே எல்லாருமே சொல்கிறது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். ஏன் வாடினார்னா, ஏன்னா பயிர் வாருன்னா எல்லா உயிருமே பசியில் கஷ்டப்படுவாங்க, அதுக்கப்புறம் அந்த உயிருமே அந்த வழியில் கஷ்டப்படுது. வாடி போச்சுன்னா அந்த உயிருக்கும் ஒரு வழி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்துக்குமே வழி இருக்கும், நமக்கும் மனிதர்களுக்கும் வலிக்கும், அந்த உயிருக்குமே வலிக்குமேன்னு சொல்லிட்டு வாடினவர் வள்ளல் பெருமானார். அப்படி வாடி அவரோட அந்த ஒரு அவரோட கருணை, அந்த கருணை வந்து இப்போ இன்றைக்கி எல்லாருக்குள்ளேயும் நிறைஞ்சி ஒவ்வொரு துளிகளும் அந்த அதை வந்து சிறமேற்கொண்டு இன்றைக்கி எல்லாருமே நல்ல முறையில் பயிர் செஞ்சு நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கறத வருஷம் ஃபுல்லாக எல்லாருமே ஆகாரமாக எடுத்துக்கிட்டு நிறைவான வாழ்க்கை வாழ்கிறாங்க. யார் எந்த ஒரு அரிசி எதை சாப்பிட்டாலும் அதில் உங்களோட அந்த அருட்சக்தி வந்து காரியப்படுது. அதாவது தெரிந்தோ தெரியாமலும் சரி, புரிஞ்சும் புரியாமலும் சரி, அறிஞ்சும் அறியாமலும் சரி, ஆனால் இது யாருக்கு போகுன்னே தெரியாது. நீங்கள் செஞ்சு கொடுக்குற, நீங்கள் உங்களோட உழைப்பில் உருவாக்கப்படுற அந்த நெல் மணி அந்த கதிர் வந்து யாரோட உயிருக்கு வந்து ஆகாரமாக இருக்க போகுதுன்னே தெரியாமலே நீங்கள் செய்கிறீங்க. நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கறது வந்து ஒரு அன்பு, தெரிஞ்ச உயிருக்கு கொடுக்கறது அன்பு, தெரியாத உயிருக்கு கொடுக்கறது தான் ஒரு பெரிய கருணை. யார் சாப்பிடுவாங்கன்னே தெரியாமல் நீங்கள் ஒரு செயல் செஞ்சு அந்த கருணையால் வள்ளல் பெருமானார் கருணையே வடிவாய் அப்படின்னு சொல்கிறார். பிறர்களுக்கு எந்த துன்பமும் இல்லாமல் எல்லா உயிரையும் காப்பாற்றுறது தான் என்னோட கடமைன்ட்டு வள்ளல் பெருமானார் சொன்னார். அதுபோல் நீங்களும் கருணையே வடிவாய் பிற உயிர்கள் இன்புற்று இருக்கணும், அந்த வயிர்களுக்கு தேவையான அந்த உணவை கொடுக்குற பாக்கியம் இறைவா எனக்கு கொடுத்துருக்கன்ற உணர்வோட உங்களோட உழைப்பு இருக்குது, உங்களோட தொண்டு இருக்குது, உங்களோட சேவை இருக்குது, உங்களோட புனிதமான மனசு இருக்குது, இது எல்லாமே இருக்கிறதுனால தான் இந்த உலகத்தில் எல்லாருமே நிறைஞ்ச வாழ்க்கையோடு இருக்காங்க. விவசாயத்தில் இன்னும் நல்ல முயற்சி எடுத்து
இன்னும் நல்ல முறையில் இன்னும் நல்லா சிறப்பாக தர்ம உணர்வோடு விவசாயத்தை செயல்படுத்தணும்னு நினச்சிக்கோங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. வள்ளல் பெருமானாரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போவுமே நிறைஞ்சிருக்கும். வருட வருடம் நம்மளோட பள்ளி மாணவர்கள் ஒவ்வொரு ஊர் பழவேற்காடை சுற்றி போயிட்டு அங்கே இருக்க விவசாயிகளுக்கெல்லாம் உணவு கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் எடுத்துக்குவாங்க. அந்த பிரசாதத்தை நீங்கள்லாம் தயவாக எடுத்துக்கிட்டு நிறைவாக சாப்பிட்ணும். குழந்தைங்களாம் உங்களை சந்திக்கணும்ன்ட்டு ரொம்ப அன்பாக வந்திருக்காங்க. உங்களோட ஆசீர்வாதம்லாம் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கணும். ஏன்னா உங்களோட அந்த கருணை இல்லைன்னா நாங்கள் எல்லாருமே இல்லை. அதனால் நீங்கள் எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களோட ஆசீர்வாதம் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப அவசியம். அதுக்கு தான் உங்களை சந்திக்க வந்திருக்காங்க. இந்த பொங்கல் நாளில் வருஷம் வருஷம் நம்மளோட பள்ளியில் செய்கிற செயல்பாடு ரொம்ப வாய்ப்பு கொடுத்ததுக்கு, உங்கள் ஊரில் அதுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த உலகத்தில் விவசாயம் பண்ணுற எல்லாரும், விவசாயிகளை சார்ந்திருக்கிறவர்கள் எல்லாருமே தீர்காயிலும் செல்வ பெருக்கும் நோயற்ற வாழ்வும் நுவலரும் கீர்த்தியும் சிவம் திகழ் ஞானமும் சித்தியும் பெற்று வாழ்க வாழ்க மகிழ்ந்த அருள்துணையால் இன்புற்று வாழ்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அம்மா இப்போ வந்து நம்மளோட ஸ்கூல் குழந்தைங்க ஒரு சில கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க, அதாவது விவசாயத்தை பற்றி தான் கேட்பாங்க. இப்போ அவங்களுக்கு பாடம் எடுக்கும் போது என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அது வந்து டீச்சர்ஸ் கிட்ட கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஃபுல்லாகவே வந்து விவசாயத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட அவங்களுக்கு என்னென்னலாம் கொஷின் இருக்கோ அதெல்லாம் கேட்பாங்க. நீங்கள் எல்லாருமே சொல்லிடுவீங்க, பசங்க கேட்பாங்க, சரிங்களா? விவசாயம் எப்படி பண்ணுறீங்க? குழந்தை சின்ன குழந்தை, என்னுடைய பேர் கிருஷ்ணவேணி, எங்கள் ஊர் ஆண்டார் மடம். இங்கே வந்து அருள் ஜோதி இதில் வந்து வந்திருக்கிறவங்களுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு ஒவ்வொருத்தர் பேர் தெரியல. விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறேன்னு நீங்கள் எப்படி விவசாயம் செய்கிறீங்க அப்படின்னு கேட்குது. விவசாயம் செய்கிறேன்னா எங்கெல்லாம் வந்து பம்ப் செட்டு இல்லை, நாற்று விட்டு நடுவு நடுற வேலையெல்லாம் இல்லை. நாங்கள் மானம் பார்த்த பூமி. மழை பெய்ஞ்சா டிராக்டர் வச்சோ, அப்போல்லாம் வந்து ஏறு மாட்டில் ஏறு விழுவாங்க. காலையில் அம்மா சொன்ன மாதிரி 4 மணிக்கு 5 மணிக்கு இந்த ஏறு கட்டிக்கின்னு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு எடுத்துன்னு போனான்றதுக்காக அந்நேரத்துக்கு உலக்குயில நெல் போட்டு உலக்கில குத்தி அதை கஞ்சி காய்ச்சி அதை எடுத்துக்கிட்டு தான் கழனிக்கு ஓடணும். 8 மணிக்கெல்லாம் கஞ்சி போகலனாங்கன்னா ஜாட்டி வரோம் எதிரோம். ஏன் இந்நேரம் வரைக்கும் கஞ்சி எடுத்துக்கணும்ல? காயிலேருந்தான் நாங்கள் ஏறு பின்னாடி சுற்றுறோமே, எங்களுக்கு ஏன் சாப்பாடு எடுத்துன்னு வரலன்னு வாங்க. திரும்ப அதை கொடுத்துட்டு வரணும். திரும்ப மதியானம் சாப்பாடுக்கும் குத்தணும் நெல்ல. அதை குத்தி மிளகா கையில் அரைச்சி குழம்பு காய்ச்சி சோறு எடுத்துக்கிட்டு திரும்ப மதியானம் போனோம். இதே மாதிரி எங்களோட இப்போனா வந்து கம்ப்யூட்டர் காலம் மாதிரி இது மிஷின் வந்துடுச்சு. நெல் குத்துறதுக்கு மிக்ஸி வந்துடுச்சு. ஊருக்காரிக்க பமில் அரைச்சி கொடுக்கணும், அத்தியம் அரைக்கணுமே, ஊருக்காரிச்சி கஞ்சி எடுத்துன்னு போனோம். எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் காலம் ஆகி போச்சு. இப்போ அடுப்பில் வெறும் வெஸ்ட் ஊதி கடுப்போம், இறங்கிக்கணும் ஊதனா தலையெல்லாம் வேலை வேலையாக கெடுக்கும். இந்த தும்புக சாம்பிள் இப்போ கேஸு அப்படி பற்ற வச்சோன்னு எரிஞ்சுது. குக்கரு பருப்பு வேகிறதுக்கு, அப்போ பருப்பு வேக சட்டியில் போட்டு இந்த தண்ணி ஊற்றின வேகமா இல்லை அந்த தண்ணி ஊற்றின வேகமானு பார்த்து பார்த்து வைக்கணும். அப்போ அது மாதிரி இருந்த நாள் போய் இப்போ வந்து உழவு மாடு இல்லாமல் டிராக்டர் வந்துடுச்சு. டிராக்டர் வந்துச்சு, அந்த டிராக்டரில் ஏறு உழுது வரி எடுத்தாந்து ஆடி மாதம் 4 வாரம் வரைச்சிடுவோம். அப்போ வந்து மழையெல்லாம் வந்து எங்கள் விவசாயத்துக்கு தகுந்த மாதிரி பெஞ்சுது அப்போ மழை. ஆனால் இப்போ வந்து காலம் மாறி போச்சு. ஆடி மாதம் 4 வாரம் அப்புறம் ஆவணி மாதம் 4 வாரம் கூட எத்தனை வரிய வரைக்கிறோம். அப்போ வரைச்சி அது பயிர் வர நேரத்தில் வெள்ளம் வந்து கை கை முடுது. ஒன்றுமே இல்லை. 20 ஏக்கருக்கு குத்து வச்சு பயிர் செஞ்சோம், 20 மூட்டைக்கு வழி இல்லை. ஆனால் பார்க்கறதுக்கு எல்லாமே நெல் பயம் பழுத்த மாதிரி இருக்குது. இந்த வெள்ளத்தில் மூழ்கி போட பயிருக்கும் என்ன செய்யறது? கடங்காருக்கும் பதில் சொல்லணும், வயிற்றுக்கும் பார்க்கணும். எங்களால் ஒன்றுமே பேச முடியாத நிலைமையாக இருக்குது. விவசாயன்றது இதுதான்ப்பா. விவசாயத்தில் வந்து யாருமே முன்னேற வாய்ப்பே இல்லை. இப்போ 100 ரூபா மூட்டை நெல் விற்கிற வெப்பு விற்றோம் 200 மூட்டை. அப்போ 200 மூட்டை போட்டால் என்ன வரும்? 20,000 ரூபா வரும். இன்னைக்கு 10 மூட்டை போட்டாவே அந்த 20,000 ரூபா சம்பாரிச்சிடலாம். ஆனால் அதுக்கு தெரிந்த தகுதியான விவசாயம் இப்போ இல்லை. மழையினாலும் வெள்ளத்தினாலையும் காஞ்சி போகிறதுனாலையும் எங்களால் எதுவுமே செய்ய முடியல. விவசாயன்றது ரொம்ப கொடுமையான விவசாயமாகி போச்சு. இப்போ எங்களுக்கு ரொம்ப அடி. இந்த 4 வருஷம் தான் பயிரில் வந்து சம்சரிங்க முன்னேற முடியல. ரொம்ப கஷ்டம். சரி.
தேங்க்ஸும்மா எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது. பேச முடியல எனக்கு ரொம்ப நேரம். எவ்வளோ நாள் விவசாயம்? 6 மாதம் தான் விவசாயம் பார்க்குறேன். இந்த 6 மாதத்து விவசாயத்தில் அம்மா சொன்னாங்க அவங்க வரும்போது அம்மியில் அரைச்சிருக்கலாம். 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க. நான் வரும்போது மிக்சி வந்துச்சு. அந்த மாதிரி அவங்க வரும்போது தண்ணியில் தண்ணி தொக்குனாங்க, நோய் இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் நாங்கள் வரும்போது குழாயில் இருக்கிறதையும் வந்து ஓசு பட்டு பிடிக்கிறோம். துணி துவைக்கிறதுக்கு வந்து வாஷிங் மிஷின் வந்துடுச்சு. கையில் அரைச்சாங்க அவங்க. நாங்கள் அவங்களுக்கு மிக்சி வந்துடுச்சு. கிரைண்டரில் மாவு அரைக்கிறோம். அவங்க கையில் ஆட்டியிருப்பாங்க. இன்றைக்கி அவங்க சூழ்நிலை நல்லா இருக்குது. எங்களை கேட்க போனீங்களன்னா எங்களுக்கு வந்து வயிறு வலி, அல்சரு, காது வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, எல்லாமே வந்து பஞ்சரு. நாங்களே தான் மாமா அவங்க அரைச்சு குத்துறாங்க. மாமா அவங்க அதையும் உதவி செய்யறாங்க. உண்மை நாங்க வந்து அவங்க வந்து அப்பா 4 மணிக்கு வந்து வேலை செஞ்சாங்க. ஏன்னா ஆம்பளை வந்து அந்த நேரத்துல கழனில மாட்டை பிடிச்சிக்கின்னு ஏறு ஓட்டிக்கின்னு போயிடுவாங்க. அதுதான் அவங்க பண்ண முடியும். டீ கிடையாது. இன்னைக்கு 5 மணிக்கு எழுந்து வந்து டீ போட்டிங்களா? டீ கொடுக்கணும். ஆனா மாமா முடியாது மாமா, நீங்க போட்டுங்க. அந்த மாமா போட்டு எங்களுக்கு கொடுக்கணும். நடக்குது இன்னைக்கு உண்மை. துணி மிக்சில துணி வந்து வாஷிங் மிஷின்ல போடுறான். எங்களால துவைக்க முடியாது. நீங்க கொஞ்சம் அழிச்சு குத்துருங்க. பருப்புல வருது, ஓசல் வருது தண்ணி. அந்த ஓசல் வர தண்ணி இடுப்புல தூக்கணும். அப்ப அவங்க தூக்கினாங்க. தலையில ஒண்ணு இடுப்புல ஒண்ணு. நான் வந்த பிறகு கூட தூக்கினாங்க. 26 தண்ணி 36 தண்ணி கூட தூக்கினாங்க. அதுல பாதி நானும் பஞ்சாயத்துக்குனேன். இன்னைக்கு சூழ்நிலை வர பொண்ணுங்க டிகிரி வாங்கிடுறாங்க. படிப்பு கம்மி அப்போ இன்னைக்கு டிகிரி. ஆனா நாங்கெல்லாம் வந்து 10 வருஷம் 20 வருஷம் மாமியார் மச்சினா ஓரவித்தி மூத்தாரு மதிப்பு கொடுத்து வாழ்ந்துட்டோம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை ஒரே ஒரு வாய்ப்பு கூட கிடையாது. ஏன்னா நாங்க கட்டுற பொண்ணு நாங்க பாக்குற பொண்ணுக்கு இப்ப எங்க பொண்ணுங்க அவங்களுக்கு எல்லாத்தையும் மெசேஜ் குடுத்துறாங்க. முடிஞ்சு போதா? இன்னைக்கு பாப்பா கேட்டா விவசாயம் நீங்க எவ்வளவு நாளா பண்றீங்க? 6 மாசம் பண்றோம்பா. அந்த 6 மாசம் கொடுமையான விவசாயம். விதை போயிட்டு வாங்குற சுசைட்டில அப்ப வந்து விதைய எடுத்துக்கிட்டு வந்து காய வச்சு விதை போட்டு நொச்சலை வேப்பலை எல்லாத்தையும் போட்டு எங்க மாமியார் இருக்கும்போதெல்லாம் போட்டு காய வச்சு ஒரையில கொட்டி இது எத்தா அதை போடுவாங்க. அந்த இலைங்களை போட்டாக்கா அந்த பூச்செல்லாம் பிடிக்காதுன்னு. இன்னைக்கு சூழ்நிலை எங்களால் போட முடியல. ஏன்னா தகுதியான பயிர் எங்களால் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. விதை எடுக்க முடியல. அதனால விதை வாங்கறதுலேருந்து சுசைட்டுக்கு போகணும். சுசைட்டுக்கு முதல்ல ஆரம்பம் கடன். விதை வாங்கறதுக்கே கடன். ஏறுவைய டிராக்டர். அப்போ மாட்டு வண்டி மாடு இருந்துச்சு. உழுதான் கடன் கிடையாது. இன்னைக்கு டிராக்டருக்கு அதுவும் கடன். அதே கடை வாங்கினா இதே கடை வாங்கினா அப்போ வந்து ஏறு ஏறு உழும்போதே வந்து எரு ஓட்டினு போவாங்க. இந்த வண்டியில் மாட்டு வண்டியில் ஏறு ஓட்டினு எரு ஓட்டினு போயிட்டு அது சாண எரு இப்பவும் போடுறோம். அதை போட்டு அதுலேருந்து விவசாயத்தில் பெருகி முன்னேறினாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை இப்ப பிளாஸ்க் வாங்கி வச்சுக்கிறோம். பிளாஸ்க்ல எடுத்து காலையில டீ போட்டு பிளாஸ்க்ல ஊத்திக்கினு 2 டம்ளர் குடிச்சுக்கின்னு போனோம். ஏன்னா டீ ஆறி போதெல்லாம் பிளாஸ்க். நாலேஜி வளர வளர உயிருக்கு ஆபத்தியான சூழ்நிலை வாழ்ந்துக்கின்னு இருக்கிறோம் இப்போ. அப்போ வந்து உயிருக்கு வந்து கட்டுப்பாடு இல்லாது எங்கனாலும் போகலாம், தைரியமாக எங்கனாலும் வரலாம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எல்லா வசதி வாய்ப்பு இருந்தால் உயிருக்கு போராட ஒரு சூழ்நிலை. அந்த அளவுக்கு ஒரு கண்ட்ரோல். ஒரு பிள்ளைங்க படிக்க போனால் அதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். அப்போல்லாம் பாதுகாப்பு கிடையாது. ஒரு நேர்மையான வழியில் போச்சு. நேர்மையாக படிச்சுட்டு வந்து இப்போல்லாம் வந்து அந்த மாதிரி காய்கறியெல்லாம் போடணும்னா எங்களுக்கு தண்ணி வசதி கிடையாது. அப்படி இருந்தால் அந்த குழாவில் வர தண்ணியில் ஒரு செடி 2 செடி அப்படி ஒரு விதை வாங்கி அந்த வச்சு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு தக்காளி செடி வச்சு அதில் வர்றதை எடுக்கிறோம். ஒரு வெண்டைக்காய் செடி வச்சு அதில் இருக்கிறத எடுக்கிறோம். முடிஞ்சவங்க தான் செய்ய முடியும். முடியாதவங்க செய்ய முடியாது. எல்லாமே செய்யறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதில் வந்து
அதை முழுமையாக அடினா அதனுடைய வாய்ப்பு வசதி தண்ணி வசதி எதுவுமே கிடையாது. எப்படி நாட்டு நடுறீங்க? தண்ணி இல்லாத வேலை போது பயிர் அதுக்கு முன்னாடியா உங்களுடைய இது வழியற மாதிரி நிறைய தண்ணி இருந்தா அழுகாத மாதிரி அதுதான் அடிக்கடி நடக்கும். நீங்க வந்து நம்மளை கிராமத்துல பாக்குறப்போ உங்களோட இருக்கிறப்போ நமக்கு தெரியுது ரொம்ப யதார்த்தம், ரொம்ப யதார்த்தம். யாருக்கும் பழகிட்டோம் அப்படின்னா ரொம்ப யதார்த்தம். அது வந்து எப்படின்னா நம்ம இப்போ இவ்வளவு நேரம் பேசுற கடவுள், நம்ம கும்பிட்ற கடவுள் எதுவாக இருந்தாலுமே அது ரொம்ப யதார்த்தத்துல தான் இருக்கும். கடவுள் நம்ம எங்கே இருப்பாருன்னா ரொம்ப யதார்த்தத்தில் இருப்பார். காசு இருக்கிறவங்க பெரிய கோயில் கட்லி எல்லாம் கொடுத்தா கூட ஒன்றும் தெரியாதவங்க, ஒன்றும் இல்லாதவங்க அவர் நம்பி ஒரு விஷயம் சின்னதாக ஏதோ செஞ்சால் கூட அதை ரொம்ப ஏற்றுக்குவார், ரொம்ப பிடிச்சி ஏற்றுக்குவார். ஏன்னா அந்த யதார்த்தம் வந்து இயல்பாகவே இருக்கும் எல்லாத்துக்கிட்டையும். அது கிராமத்தில் ரொம்பவே இருக்குது. அது நம்ம இப்போ நம்ம பேசுகிறப்ப நமக்கு நல்லாவே தெரியுது அது. அப்போது இந்த விஷயம் இப்போ நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அம்மா சொன்னால் ரொம்ப கொடுமையாக இருக்குது விவசாயம் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. இதுக்காக ரொம்ப வருஷமா பாடுபட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நம்மாழ்வார்னு இருக்காரு, இயற்கை தெரியும். அப்படி தெரியல அப்படின்னு சொன்னா குழந்தைங்க இருப்பாங்க போன்ல நம்மாழ்வாரோட போட்டு அவரோட பேசியிருக்காரு நிறைய இடத்துல, அந்த பேச்சு நீங்க கேளுங்க. எனக்கு என் தாத்தா கிட்ட பேசுற மாதிரி இருக்கும் எனக்கு நான் கேட்கிறப்போ. ஏன் அப்படின்னு சொன்னா ரொம்ப யதார்த்தமா இருக்கும். நம்ம எதை மறந்தோமோ அதுதான் அவர் எடுத்து வந்து கொடுப்பாரு. ஏன்னா அவர் வந்து ஜப்பானில் வந்து ஒருத்தர், இப்போ நம்ம இவ்வளோ நாற்று நடுறோம் எல்லாமே பண்ணுறோம் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, காட்டில் இருக்கக்கூடிய செடியோ மரமோ எதுவுமே நம்ம பண்ணல ஆனால் எல்லாமே விளைச்சி தருது. அப்போ இயற்கைக்கு நம்ம போய் ஒன்று கொடுக்கணுமா? அது நிறைய இருக்கும். அவருடைய விஷயத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா நமக்கு தெரியும், மண்ணை நம்ம எப்படி அழிக்கிறோம் எப்படி மலடாக்குறோம் அப்படிங்கிறத அவர் சொல்லுவார் நமக்கு. அந்த மசானா புக்காவுக்கோ அப்படிங்கிறவர் ஜப்பானில் இருக்கிறவர் ஒன்றுமே பண்ண மாட்டாராம். பார்லியும் நெல்லும் விதைப்பார், கொஞ்சம் கொஞ்சம் நாள் வித்தியாசம், ஒரு வாரம் ரெண்டு வாரம் வித்தியாசம். ஃபஸ்ட்டு நெல் விதைச்சார்னா ஒரு ரெண்டு வாரம் கழித்து பார்லி விதைப்பார். இது விளைஞ்சி வரும்போது இதை அறுத்துட்டு இதோட எடுத்துட்டு அந்த பை இது இருக்குது பாருங்கள் தட்டு, தட்டை என்ன பண்ணுவார்னா அதுலேயே போட்டுருவார். அதே மாதிரி இது விளைஞ்சி வரும்போது இதை எடுத்துகிட்டு அதோட தட்டு அதுலேயே போட்டுருவார். அதுவே உரமாயிக்குது. இதுவே மாற்றி மாற்றி பண்ணுறாரு. இதில் இதுக்கும் இதுக்கு இதுக்கும் அப்படியே மாற்றி மாற்றி பண்ணுறாரு. தண்ணி மற்ற நார்மலாக நெல் வயலுக்கு வர்ற தண்ணியை விட ரொம்ப கம்மியாக எடுக்குது. ஒரு வாரத்துக்கு தான் தண்ணி பாய்ச்சறாரு, அதுக்கு மேலே தண்ணி பாய்க்கல. அப்போ மண்ணு பார்த்தோம்னா இப்படி மண்ணு நம்ம அள்ளினோம்னா ஒரு கைப்படி மண்ணில் அவ்வளோ மண்புழு இருக்குதான், ஒரு ஜான் மண்ணில். அந்த மண்புழு உரம் தான் நம்ம இன்றைக்கி தனியாக காசு கொடுத்து வாங்குகிறோம். ஆனால் மண்புழு தான் நம்மளுடைய ஃப்ரெண்ட் நண்பர். இப்போ வள்ளுவர் நமக்கு வள்ளுவர் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். அப்போ உழுதுண்டு யார் வாழ்கிறாங்களோ அவங்க தான் முன்னோடி, அவங்க தான் பெருசு, மற்றவங்களாம் அவங்கள வழிபட்டு பின்னாடி வரவங்க அப்படிங்கிறார். இப்போ அம்மா கூட இவ்வளவு நேரம் சொன்னாங்க நமக்கு, இன்றைக்கி எல்லாமே ஒரு நாள் எல்லா நாளுமே நினைக்கிறோம், இந்த குறிப்பிட்ட நாளில் ரொம்ப நினச்சி அதுக்கு மரியாதை செலுத்துகிறோம். அப்போது இதுக்கு இன்றைக்கி நம்ம இங்கே வந்து இந்த வேலையை நம்ம செய்கிறோம். அப்போது நிறைய மக்களுக்கு தெரிஞ்சது நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை இன்னொருத்தவங்க சொன்னான்னா வேறு வெளிநாட்டிலேருந்து வந்தால் அது ரொம்ப பெருசு நல்லதுன்னு நம்ம நம்பிடுறோம். அது இல்லை, நம்ம இயற்கையில் நம்ம இயற்கையோடு ஒன்றி நம்ம நிறைய வாழ்ந்துட்டுருக்கோம், அதோட நம்ம நிறைய பயணிச்சிருக்கோம், அதுவே நிறைய அதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்டு இருந்திருக்கோம். அதனால் நீங்கள் அந்த நம்மாழ்வாருடைய விஷயங்களை நீங்கள் தேடி படிங்க. நிறைய பேர் அதை சாதிச்சுட்டு இருக்கிறாங்க. நமக்கு செலவு கிடையாது, எதுக்கு செலவு செய்யணும்? அது இயற்கையாக வர்றதுக்கு நம்ம எதுக்கு செலவு செய்யணும்? நம்ம விவசாயம் செய்யலை, இயற்கை தான் விவசாயம் செய்யுது அப்படிங்கிறத அது. இது ஏன் சொல்ல வரேன்னா அம்மா சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ரொம்ப கொடுமையாகிடுச்சு, நாங்கள் என்ன பண்ணுறது பிடிக்கிறது. உண்மை தான், அது நம்ம சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அந்த அளவுக்கு நிலைமை கொண்டு வந்து விட்டுருக்குறாங்க. அதை நம்ம தெளிவாக்கிட்டு மறுபடியும் என்ன சொல்லணும்னா சிறியதே அழகுன்னு சொல்லுவாங்க. இப்போது ஏக்கருக்கு எல்லா ஏக்கர்லேயுமே அப்படி போடணுமானா வேண்டியதில்லை. இப்போ அம்மா சொன்ன மாதிரி வீட்டில் சின்ன சின்னதான அந்த செடியை வளர்க்குற மாதிரி அதை குத்தி சாப்பிட்டா அந்த பொருள் குத்தி அவ்வளோ வாசனையாக இருக்கும்.
இல்லை இப்போ நிறைய பேருக்கு வந்து நிறைய பேருக்கு அந்த விழிப்புணர்வு வந்துருச்சுங்கம்மா. முன்னாடி வந்து நாட்டு சர்க்கரையை தொடமாட்டாங்க, இப்போ வந்து நாட்டு சர்க்கரையை கேட்டு வாங்குறாங்க. ஆனால் நம்ம முன்னாடி நாட்டு சர்க்கரை தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம், நடுவில் தான் சர்க்கரை வந்துச்சு. இப்போ சர்க்கரை சாப்பிட்டு சர்க்கரை வியாதி வந்தோடனே இப்போ எல்லோரும் தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்கன்னா, நாட்டு சர்க்கரையை நிறைய விரும்பி சாப்பிட்றாங்க, இந்த சர்க்கரை குறைச்சிட்டாங்க. சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா தனியாக இயற்கை அங்காடினே இருக்குது. இப்போ ஜீரக சம்பாரிசி வெளியே வாங்கினா 120 ரூபா கிலோ அப்படின்னா, நான் 160 ரூபா கொடுத்து வாங்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. காய்கறி வருது, புதன்கிழமை வருது, வியாழக்கிழமை அந்த கடைக்கு வருது, வந்த ஒரு செகண்டில் எல்லாமே விற்று போயிடுது. முன்னாடியே ஆர்டர் சொல்லி வச்சிடுறாங்க. அப்போது அவங்களுக்கு அந்த தேவை இருக்குது, எல்லாருக்கும் அந்த புரிதல் வந்துருச்சு. இங்கே விளைச்சலுக்கு தான் நம்ம அதை முன்னெடுக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. அம்மா அம்மா சொன்ன மாதிரி அந்த ஐயா அதுவும் சொல்லியிருப்பார். அவர் வானகம்னு ஒரு இடம் இருக்குமா கரூரில், முடிஞ்ச 3 நாள் ட்ரைனிங் இருக்குது. அவர் அங்கே ஒன்றுமே இது உதவாதுங்கிற ஒரு மண்ணை கொடுத்து அந்த மண்ணை வாங்கி அதை பண்ணி இன்றைக்கி எல்லாருக்கும் அங்கே வகுப்பு எப்படி பண்ணுறதுங்கிறத விளைய வச்சு காமிச்சு பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி இப்போ மண், இது வேஸ்ட் மண், இதில் எதுவுமே விளையாது அப்படிங்கிற மண்ணை தயார்படுத்த முடியும்னா நம்மளால் கண்டிப்பாக முடியும். கடலூரில் வந்து சுனாமி வந்தப்போ போய் அந்த ஃப்ளட்டு வந்தப்பெல்லாம் மண் எல்லாம் நிலத்தில் ஏறி உப்பேறிடுச்சுன்னா அங்கே ஒன்றுமே விளைய வைக்க முடியாது. அதில் ஒரு செடி ஒன்று சொன்னார், அந்த செடி வந்து உப்பை எடுத்துக்கும், உப்பை வந்து உரமாக மாற்றிக்கும்னு சொன்னார். அது பேர் மறந்துட்டேன், அந்த வகுப்பில் சொல்லி கொடுத்தாங்க. அப்போது அந்த மண்ணில் இருக்கக்கூடிய உப்பை வந்து எடுக்குமா. இப்போ நம்ம உப்பு இருக்குது விளைய வைக்க முடியல அப்படின்னு சொன்னால், அந்த உப்பு எடுக்கிறதுக்கு செடி இருக்குது, அது நமக்கு தெரியல. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம அதை முயற்சி பண்ணணும். நமக்கு வந்து தெரியல, தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணும்போது அதான் அந்த ஜப்பான்கர் ஐயா ஒன்னே ஒன்று இது மட்டும் சொல்லிடலாம். ஜப்பான்கர் ஐயா அவர் கேட்டப்ப என்ன சொன்னார்னா, ஒரு அந்த படிச்சுட்டு வரவங்க லோனுக்காரர் வந்து கேட்குறாரு, கேட்குறப்ப என்ன சொல்கிறாருனா, அவர் குட்டரகம் தரேன் அதை போடு அப்படிங்கிறாரு. அவர் எடுத்து குட்டரகம் போடுறாரு. அப்புறம் குட்டரகம் போட்டால் எனக்கு வரலப்பா அப்படின்னு சொல்கிறப்போ, இந்த உரத்தை தரேன் அவர் போடு அப்படிங்கிறாரு. அதான் நம்ம பொட்டாசியம் எல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் போட சொல்கிறாரு. இது போட்டதுக்கு அப்புறமேட்டு என்ன சொல்கிறாருனா, இன்னமும் வந்துருச்சு ஆனால் பூச்சியெல்லாம் சாப்பிட்ருச்சு, என்ன பண்ணுன்னா இந்த பூச்சி மருந்து தெளி அப்படிங்கிறாரு. இந்த பூச்சி மருந்து தெளித்த உடனே என்னாச்சுன்னா, பூச்சி நிறையா வந்தோடனே இதை தட்டாலாம் வரும் இல்லைங்களா, தட்டான் இந்த வண்டு குழவிலாம் வரும், அதெல்லாம் வரதெல்லாம் நின்றுச்சு. இப்போ பூச்சிங்க தேனிலாம் வரதெல்லாம் இதாகிடுச்சு, எப்படி வந்து காய் காய்க்கும் எப்படி பூக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ என்ன பண்ணு, அந்த மகர்ந்த ஆண் மருந்த இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு போய் இந்த பெண் அந்த பூவில் போயிட்டு இப்படி தடை விட்டுவான், ஏன் இதுதான் என் வேலையா,
அவங்க சொல் யோசிக்கிறது பாருங்களேன். அப்போது விவசாயினுடைய நேரத்தை கடத்தியவர் திருடியவர் யாருன்னா அவங்க தான். அப்போ நம்ம இயற்கையை புரிஞ்சிக்கிறதுக்கும் அது அதோட சேர்ந்து பயணிக்கிறதுக்கும் நம்ம ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்கணும். அது நம்மக்கிட்ட இல்லாமல் போகலை, ஏற்கனவே இருந்தது தான். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலை. இப்போ நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணும். மறுபடியும் ஏற்கனவே நம்மகிட்ட தெரிஞ்சதை இன்னொரு முறை நம்ம நினைவுபடுத்துகிறோம் நமக்குள்ளே. அதை நம்ம முயற்சி எடுத்தோம்னாவே தெரிஞ்சிக்க நினச்சாவே செய்யணுங்கிற எண்ணம் தானாக வந்துடும். இது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம், யூடியூப்பில் பார்க்குறோம், ஒரு ஏதோ சமையல் குறிப்பு பார்க்குறோம், அடுத்து நம்ம என்ன இன்றைக்கி செஞ்சு பார்ப்போமே, யதார்த்தமாக நமக்கு வர்றது தானே. அப்போ முத தெரிஞ்சிக்க நம்ம முயற்சி பண்ணுறோம். முயற்சி பண்ணுறது தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லாருக்கும் நிறையா வர மாதிரி செஞ்சிருவோமானா செய்ய மாட்டோம், கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுறதுக்காக செஞ்சு பார்ப்போம்னு கொஞ்சம் செஞ்சு சாப்பிடுவோம். அந்த மாதிரி விவசாயமே அதே மாதிரி தான். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சும்மா இந்த அளவுக்காவது அந்த விவசாயத்தை நம்ம செஞ்சு பார்க்கணும். நல்ல விஷயமா, நல்ல நல்ல விஷயமா, நல்ல விஷயம். அது அவர் சொன்ன விஷயம் பூச்சிகள் எல்லாம் நம்மளுடைய நண்பர்கள் சொன்னார். ரொம்ப நன்றிங்கம்மா எல்லாருக்குமே. இப்போ அடுத்து நம்ம குழந்தைங்க எல்லாரும் உங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுப்பாங்க.